திருவாளர் நாச்சிமுத்து மகாலிங்கம் அவர்களின் நினைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரு ஊரா நடிகள் மற்றும் சின்னப்பன் அவர்கள், நாப்பா நிர்வாக சபையிலிருந்து வந்திருக்கும் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள், திரு ஆறுமுகமையா அவர்கள், ஆரோக்கியசாமி அவர்கள், ஐயப்பன் சந்திரசேகரன் மற்றும் சரவணன் ஆகியோர்களையும், நாப்பா சங்கத்தின் உறுப்பினர்கள், சிங்கப்பூர் சங்கத்தின் உறுப்பினர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் ஏனைய நண்பர்கள் அனைவர்களையும் வரவேற்று அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்துடன் இந்த விழா இணைந்தே தொடங்கும். பேச்சாளர்கள் அடிகளார் மற்றும் கண்ணன் சேஷாத்திரியன் ராம்குமார் சந்தானம் அவர்கள் மூலையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உடன் திரு பாலசுப்ரமணியம் அவர்களையும் திரு தின்னப்பன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். Thank you.
Achimuthu Polytechnic, Munnal Manavar Sangathin Chairman, Thiru Bala Subramaniam Avargalai, Virundhinar Matrum, Pechalargalukku, Mariyadai Matrum, Vaazhthurai Valangi, Virundhinargalukku Mariyadai Selthumaru, Anbudan Medaikku Alaikkiren. Arutchelvar, Mahalingam Ayyavargal. ஒரு உதாரண புருஷர் என்று சொல்லலாம். உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைந்தாலும் சில தலைவர்கள் மட்டும்தான் என்றுமே அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதன்படி அருட்செல்வர் ஐயா அவர்கள் பொள்ளாச்சி பகுதியிலே பிறந்து 3 முறை எம்எல்ஏயாக இருந்து தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். அதிலும் முக்கியமாக தந்தை சொல் மிக்க மந்திரவில்லை என்ற கூற்றுக்கேற்ப தன்னுடைய தகப்பனார் நாச்சிமுத்து கவுண்டர் அவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் ஒரு தொழிற்கல்வியை கற்று அதன் மூலம் அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு அவாவை அருட்செல்வர் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஆசையை சொன்னாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கு அருட்செல்வர் முயற்சி செல்வதற்கு முன் ஐயா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இருந்தாலும் கூட அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை, அந்த காந்திய கொள்கையான ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் தொழிற்கல்வி பெற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை, அவருடைய கனவை நனவாக்கு பொருட்டு 1957 நாச்சிமுத்து பாலிடெக்னிக் தொழிற்கல்லூரியை அவர்கள் தொடங்குகிறார். அன்றிலிருந்து இன்று வரை இந்த 60 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 25,000 மாணவர்கள் அங்கே பட்டய படிப்பை முடித்துவிட்டு இன்று உலகம் முழுவதும் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாக அந்த உலகம் முழுவதும் அந்த முத்திரை பதித்த மாணவர்கள் திருப்பியும் அந்த கல்லூரியை நினைத்து பார்க்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். இது வேறு எங்குமே நடக்காத ஒரு காரியம் இங்கே சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் மாணவர்கள் திரு அருணாச்சலம் அவருடைய தலைமையிலே இங்கேயும் அவருடைய நினைவை கூறும் வகையிலே நாங்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக்கொண்டோம், அவர்களும் விரும்பினார். இன்று வரை நாங்கள் இந்த 60 ஆண்டு காலம் முடித்து வைர விழாவை தொடர்ந்து இந்த கடந்த 1 வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அந்த மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு என்று அளவிடும் பொழுது அமெரிக்க அறிஞர் ஒருத்தன் சொல்கிறார், எவ்வளவு பேர்களுடைய வாழ்க்கையிலே அவர் தாக்கத்தை உருவாக்கினாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கை. அந்த விதத்திலே அருட்செல்வர் அவர்கள் கிராமப்புறத்திலே சாதாரணமாக விவசாய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் மற்ற தொழில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த காலத்திலே இலவசமாக இல்லாவிட்டால் கூட மிக மிக குறைந்த கட்டணத்தில், குறைந்த கட்டணம் என்றால் சில நானெல்லாம் படிக்கும் பொழுது மாதம் ஒரு 15-20 ரூபாய் தான் என்னுடைய பெஸ்ட் பில் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 1967-69 அந்த அளவுக்கு மிக குறைந்த செலவிலே அவர்கள் அந்த தொழிற்கல்வி எல்லாருக்கும் கொடுத்தார்கள். இன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் கல்லூரிகள் எல்லாம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று, முக்கியமாக தமிழ்நாட்டில் கல்வியை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பணம் படிப்பதற்கு ஒரு தடையல்ல என்பதை ஐயா அவர்கள் மிக அருமையாக இந்த பாலிடெக்னிக் கல்லூரியை ஆரம்பித்து இன்று வரை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக வள்ளலாருடைய
வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய ஓரடிகள் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு அவரோடு இணைந்து ஐயா பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காந்தியத்தையும் வள்ளலாரியுடைய விழாவை தொடர்ந்து சென்னையிலே நடத்தி கொண்டிருந்தார்கள். 40 ஆண்டு காலம் ஒவ்வொரு வருடமும் ஐயா அவர்கள் கோவை மெடிக்கல் கேஎம்சியை சென்றக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலிலே மிக மிக மோசமான நிலையிலே இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் போய் பார்க்க கூட முடியவில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் வெளியிலே இருந்து அவருடைய குடும்பத்தாரிடம் ஆறுதலாக கேட்டுவிட்டு வருகிறோம். ஐயா இந்த விழாவிற்கு வர வேண்டியதில்லை என்று. ஆனால் செப்டம்பர் 25ஆம் தேதி நான் அதை கேட்டுவிட்டு சென்னை வருகிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி எனக்கு சொல்கிறார்கள் இன்று காலை ஐயா கோவையில் இருந்து சென்னை வருகிறார்கள். நம்பவே முடியவில்லை. எந்த ஒரு டாக்டரும் அனுமதி கொடுக்கவில்லை ஐயா. இருந்தாலும் கூட ஐயா சொன்னார்கள் இல்லை இல்லை நான் போய்தான் ஆக வேண்டும் என்று. மருத்துவர்களுடைய ஒரு கட்டுப்பாட்டையும் மீறி ஐயா விமானத்தில் ஏறி சென்னை வருகிறார்கள். அந்த விழாவிலே பங்கேற்கிறார்கள். 1ஆம் தேதி அப்பவே முடியவில்லை. அந்த மாலையே அவர்கள் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்கள். 2ஆம் தேதி நிச்சயமாக வருவார்கள் என்று முக்கிய விருந்தினர் முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமை ஏற்பதால் 2ஆம் தேதி காலை நான் வந்துதான் தீருவேன் என்று வருகிறார்கள். அந்த வள்ளலாருடைய அறிப்பார்வை வாழ்த்துக்களை காதில் கேட்டுக்கொண்டே அவருடைய தலை சாய்கிறது. எந்த அளவுக்கு அந்த காந்தியத்திலும் இந்த வள்ளலாருடைய கோட்பாடுகளிலும் ஐயாவுடைய ஆத்மா இணைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மனிதருக்கு முன்னாள் மாணவர்கள் அந்த வளாகத்திலே படித்த மாணவர்கள் இந்த கடந்த ஒரு வருடமாக எல்லா சாப்டர்களிலும் முக்கியமாக சென்னையிலே ஆரம்பித்து கோவை சேலம் ஈரோடு நாமக்கல் என்ற இறுதியாக அடுத்தது கரூரிலே செய்ய போகிறோம். அதற்கு முன்பு இப்பொழுது சிங்கப்பூர் வந்திருக்கிறோம். ஐயா அவருடைய அந்த நினைவை போற்றுவதற்காக முன்னாள் மாணவர்கள் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய ஆரம்பத்தை பார்த்தீர்களானால் மிக மிக எளிமையான நிலையிலே ஒரு கிராமப்புறத்திலே சாதாரண விவசாய குடும்பம் அல்லது சில மற்ற தொழில்களை செய்பவர்களாக இருந்து இன்று உலகம் போன்ற அளவுக்கு அவர்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கினுடைய ஸ்தாபகர் அருட்செல்வர் அவர்களுடைய ஆசீர்வாதமும் அவர் ஏற்படுத்திய அந்த கல்லூரியிலே படித்து அந்த அனுபவத்தை பெற்றதனால்தான் இன்று உலகம் முழுவதும் முன்னாள் மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலே இருந்து கொண்டிருக்கலாம் என்றால் அது மிகையாக. ஆகவே இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்த சிங்கப்பூர் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் முன்னாள் மாணவருடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் முக்கியமாக திரு அருணாச்சலம் திரு வெங்கட் திரு மகேஷ் மற்றும் நண்பர்களுக்கும் ஏனைய இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயாவினுடைய தவ புதல்வர் திரு மாணிக்கம் அவர்கள் இங்கே வருவதாக இருந்தார்கள். கடைசி நேரத்திலே அவர்கள் வர முடியவில்லை. ஆகவே அவருடைய சார்பாக இந்த வாழ்த்துறையை மட்டும் நான் படித்துவிட்டு முடிக்க இருக்கிறேன். திரு எம் மாணிக்கம் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் சக்தி சுகர்ஸ் லிமிடெட் அண்ட் என்ஐஏ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாழ்த்துறை. சக்தி குழுமங்களின் நிறுவனர் எங்கள் அன்பு தந்தையார் டாக்டர் நா மகாலிங்கம் அவர்கள் அவருடைய தந்தையாரும் எங்களுடைய பாட்டனரும் ஆகிய அமரர் நாச்சிமுத்து தோன்ற அவர்கள் நினைவாக 1957ஆம் ஆண்டு பொள்ளாச்சியிலே நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியை நிறுவினார்கள். சிறந்த தேசபக்தராகவும் காந்திய சிந்தனையாளராகவும் திகழ்ந்த அமரர் நாச்சிமுத்து தோன்ற அவர்கள் கிராமப்புற வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர். கிராமப்புற ஏழை மாணவர்கள் தொழிற்கல்வியை கற்று அவர்கள் நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக திகழ வேண்டும் என்ற பெரு விருப்பம் கொண்டவர். நாச்சிமுத்து தோன்ற அவர்களுடைய சீர்மிகு எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளே அருட்செல்வர் அவர்களால் துவங்கப்பட்டதுதான் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரி. 120 மாணவர்களை கொண்டு 3 துறைகளுடன் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி இன்று ஆள்போல் தலைக்கு வேரூன்றி பல்வேறு துறைகளில் பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்களை கொண்டிருக்கிறது. பயிலும் தொழில்நுட்ப கல்லூரியாக தமிழகத்திலே உள்ள முன்னணி பாலிடெக்னிக்களை ஒன்றாக விளக்கி வெள்ளி விழா பொன் விழாவை கண்டு தற்பொழுது
வைர விழாவை காண்பதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். நாச்சிமுத்து பாராட்டுக்களை கல்லூரியில் பயின்ற மாணவ மாணவர்கள் இந்த உலகம் முழுவதும் தனது முத்திரையை பதித்து பல முன்னணி தொழில் நிறுவனங்களை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டு அருட்செல்வர் அவர்களின் கனவினை நனவாக்கி வருகிறார்கள் என்பதை உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. கல்லூரியின் வைர விழாவினை முன்னிட்டு கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியிலே ஒரு மிகப்பெரிய அமைப்பின் மூலம் இன்று 1 கோடி ரூபாய் அளவில் நிதியை ஏற்படுத்தி ஒரு அறக்கட்டளை தொடங்கியுள்ளனர். இவ்வறக்கட்டளை மூலம் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் பயிலும் 100 கிராமப்புற மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்க இருக்கிறோம். வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற ஏழை மாணவர்கள் பயனடைவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வைர விழாவினை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆண்டு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவிலே மாதந்தோறும் அருட்செல்வர் அவர்கள் சிறப்புகளையும் பெருமைகளையும் அவர் சீர்மிகு சிந்தனைகளையும் இளைஞர் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் ஒரு நினைவு பேருரையை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதன்படி அன்னாரது நினைவு பேருரை தற்போது சிங்கப்பூரில் சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இவ்விடிய விழாவில் அருட்செல்வரும் வள்ளலாரும் என்ற தலைப்பில் தவ திரு ஊரநடிகள் அவர்களது பேருரை நிகழ்த்திருக்கிறார். சிறந்த சன்மார்க்கியான சவத்திரு அடிகளார் அவர்களை அறியாதார் யாரும் இருக்க முடியாது. அருட்செல்வர் அவர்களுடன் பல்லாண்டு காலம் நெருங்கிய நட்பு கொண்டவர். அருட்செல்வர் அவர்களின் சன்மார்க்க பணிகளுக்கு உறுதுணையாக திகழ்ந்தவர். வடலூர் பெருவழியில் உத்தமர் ஓபிஆர் அவர்கள் நிறுவிய நிறுவனங்களை எங்களுடைய தந்தையாருடன் செழித்தோங்க பாடுபட்டவர். தவ திரு அடிகளார் அவர்கள் நமது வேண்டுகோளை ஏற்று இன்று சிங்கப்பூர் வருகிறது இவ்விழாவில் பேருரை நிகழ்த்த இருக்கிறார் என்பதை அறிந்து மிக்க மகிழ்வு கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு முன்பாக திடீரென என்னுடைய அலுவலகத்துக்கு நினைவு பரிசு ஒன்றை அனுப்புகிறேன். ஐயாவிடம் அதை தயவு செய்து என்னுடைய சார்பாக வழங்கிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்காக கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு முன்பு உடனடியாளர்களுக்கு திரு பாலு அவர்கள் மன்னாடை போட்டி மரியாதை செலுத்துவார். அடுத்து ஐயா அவர்களுக்கு மாலை அணிவிக்க திரு அருள் அவர்களை மரியாதை அளிக்கிறோம். திரு மாணிகம் அவர்களின் விருது பரிசினை கொடுப்பதற்காக திரு ஆறுமுகம் ஐயா உங்களை மன்னி கழிக்கிறோம். வைர விழாவின் சார்பாக செயலாளர் திரு ஐயப்பன் அவர்கள் இந்த நினைவு பரிசை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. அடுத்தபடியாக 10 இலக்கியங்களில் தொடர் சொற்பொழிகள் செய்து வருவதும் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராகவும் திகழும் திரு கண்ணன் சேஷாத்ரி அவர்கள் அருட்செல்வரும் இலக்கியம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருப்பது விழாவிற்கு பெருமை சேர்ப்பதாக அமையும். அவர்களுக்கும் இந்த மரியாதை செய்வதை நான் பெருமை கொள்கிறேன். திரு கண்ணன் சேஷாத்ரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு வெங்கட் மாலை அணிவிக்க திரு முத்துவேல் அவர்கள் பட்டயம் அளிக்க திரு ஆரோக்கிய சங்கி அவர்கள்